வணக்கம் தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு கோவக்காயோட வேர்க்கடலை சேர்த்து சூப்பரான ஒரு கறி பண்ண போகிறோம். கோவக்காய் பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 150 கிராம் கோவக்காயை நீல நீல துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெசரிட்டு 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கோவக்காயை பெசரி வச்சு 15 நிமிஷம் ஆச்சு. இதை வந்து இதில் உள்ள தண்ணி வந்து மட்டும் பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி உப்பு மஞ்சள் தூள் போட்டு பெசரி வச்சு ஊற வச்சு இந்த மாதிரி பிழிஞ்சோம்னா கோவக்காய் வந்து மேல் தோல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிரும். இதே மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சிடலாம். கோவக்காய் எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்தாச்சு. கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதுக்கப்புறமா கறிவேப்பிலை, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 3 பூண்டு ஸ்லைஸ் பண்ணது. இப்போ வதக்கிக்கணும். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். அடுத்து 1 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணது. தக்காளியை கொஞ்சம் வதக்கிட்டால் போதும். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கணும். வேர்க்கடலையை வறுத்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கோவக்காயை சேர்த்துடலாம். கோவக்காயை சேர்த்து ஒரு பிரட்டி பிரட்டி விட்டுக்கணும். வதக்கிட்டு இதில் 1/2 கப் தண்ணி சேர்க்கணும். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்த தண்ணியெல்லாம் காய் இழுத்து நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இடையில மட்டும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கணும். சேர்த்த தண்ணியெல்லாம் வச்சு கோவக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. கோவக்காயோட இந்த வேர்க்கடலை சேர்த்து பண்ணுறதுனால இந்த கறி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வகை சாதத்துக்கும் நல்ல ஒரு சைட் டிஷ். கோவக்காய் கடலை கறி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கோவக்காய் கடலைக்கறியை நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.